தற்போது அண்மைச் செய்தி, முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டமாகவும் பல்வேறு அம்சங்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய கூட்டமாகவும் இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, விவரங்கள். வணக்கம் சிவி. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. சற்று முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகம் வந்தார். தற்போது அந்த கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இந்த ஆண்டு நடைபெறும் இரண்டாவது அமைச்சரவை கூட்டம் இதுவாகும். இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்திருக்காங்க இந்த கூட்டத்துல. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்திற்கு தடை, சென்னையில் முதல் முறையாக நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி சிறப்பாக நடத்துவது தொடர்பாகவும், போட்டியின் துவக்க விழா மற்றும் நிறைவு விழா குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது, பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மேகதாது அணை விவகாரம், சமீபத்தில் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்துவது தொடர்பான உள்ளிட்ட விவாதங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளின் தற்போதைய நிலை மற்றும் அத்திட்டங்களை முறையாக விரைவில் செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் பேசப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்கை முடிவுகளின் மீதான ஒப்புதல் அளிப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமாக சமீப காலமாக அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு குரல் கொடுத்து வரும் ரம்மி ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பதாக முடிவு செய்யப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்திற்கு தடை என்ற அவசர சட்டம் இந்த கூட்டம் நிறைவில் அமைச்சர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் தகவல். விரிவான விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.